ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் ராஜேஷ்குமார். பொதுவாக தமிழன் தமிழர்கள் பற்றி யாராவது யாரும் மெச்சு பண்ணால் வந்து நமக்கு கிடைக்க தகவல் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கிறது. அப்படி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து வளரி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக வளரி அப்படிங்கிறது வந்து வலைத்தடி அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு இப்போ வளரி அப்படிங்கிறது வந்து வளரி அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக இந்த வளரி வந்து மரம் மற்றும் இரும்பு இந்த ரெண்டாலையும் அதிகமாக வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. மரம் வந்து பொதுவாக ஆடு மேய்க்கிறைகளால் வந்து அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது ஆடு மேய்க்கும் போது வந்து மற்ற விலங்குகள் வந்து ஆடுகளை தாக்கும். அப்படி தாக்கும்போது வந்து அந்த விலங்குகள் எடுத்து ஆடை காப்பாற்றுறதுக்காக இந்த வலைத்தடி அப்படிங்கிறத வந்து அவங்க அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்படி இருந்த வளரி வந்து கிட்டத்தட்ட 17th century வந்து மருத சகோதரர்களும் வீரமண்டி கட்டபொம்மன் மற்றும் ஊமைத்திரி அவங்களால வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஆப்போசிட்டாக வந்து அவங்க இந்த வளரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ரொம்ப சாக்காகிறாங்க. ஏன்னா அப்போ அவங்ககிட்ட துப்பாக்கி இருந்துச்சு, நம்மக்கிட்ட வாள் மட்டும்தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது வந்து நம்ம கிட்ட போய் எதுவும் தாக்க முடியாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் வளரியை வச்சு தாக்கும்போது வந்து நம்ம தூரத்துலேருந்தே தாக்க முடியுது. அதனால் வந்து அது கிட்டத்தட்ட துப்பாக்கி மாதிரியே இருந்தங்காட்டி வந்து அவங்களாலேயே இதை வந்து வளரி அப்படிங்கிற ஒரு இதை வந்து சமாளிக்க முடியாமல் போச்சு. அப்படி அதுக்கப்புறம் வந்து அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இவங்களை தோக்கடிச்சதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட 15,000 இருக்கிற அந்த ஏரியாவிலேருந்து மொத்த 15,000 மேற்பட்ட வளரி வந்து மொத்தமாக கலெக்ட் பண்ணி அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. அப்படி டிஸ்ட்ராய் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க பண்ண அந்த ஒரு இதனால தான் வந்து இப்போ வளரி அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு அப்படிங்கிறதே வந்து நம்ம மியூசியத்தில் இதை பார்த்தா தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அது டிஸ்ட்ராய் பண்ணது தப்பிச்சது தான் இப்போ இருக்க வளரி செல்லாம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த வளரி அப்படிங்கிறத வந்து புறநானூறுலேயும் வந்து இந்த வளரி அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அகுதை கண் தோன்றிய பொன்புனை திகிரிய பொய்யாகியரோ அப்படிங்கிற ஒரு லைனில் வந்து சொல்கிறாங்களாமா. அதாவது அகுதை அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து கண நேரத்தில் தோன்றி மறையக்கூடிய ஒரு ஆயுதத்தை யூஸ் பண்ணது பொய்யோ உண்மையோ அப்படிங்கிறத இந்த பாட்டோட மீனிங்கு. அப்படியே இந்த ஒரு ஆயுதத்தை அப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து புறநானூறுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு, அதாவது வெங்கடேசன் அப்படிங்கிற ஒருத்தர் ரிசர்ச் பண்ணியிருந்தாரு. அந்த ரிசர்ச்சில் வந்து அவர் புறநானூறுலேருந்து அந்த லைன் எடுத்து கொடுத்துருந்தாரு. அதை தான் நான் உங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி அவர் வந்து மதுரையில் வந்து இந்த வளரி அப்படிங்கிறத வந்து கிட்டத்தட்ட தேடி போகிறாரு. அப்படி தேடி போகும்போது வந்து கோவிலம் குளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து கிட்டத்தட்ட 100 வளரி வந்து பட்டசாமி அப்படிங்கிற கோயிலில் வந்து கிட்டத்தட்ட அந்த 100 வளரி வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இமேஜ் வந்து நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜில் காட்டுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி வந்து இப்போ வந்து மற்ற கண்ட்ரியில் வந்து பூமராங் அப்படின்னு ஒரு இது யூஸ் பண்ணுறாங்களே, அந்த பூமராங் வந்து இந்த வளரி அப்படிங்கிறதுலருந்தால் வந்து அவங்களே பூமராங் அதை மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த வளரி எப்படி வந்து அதிகமாக ஒர்க் ஆகுதுன்னா வந்து இப்போ வளரி இப்படி ரெண்டு சைடு இருக்குமா, அந்த ரெண்டு சைட்லேயும் அதோட ஒரு சைடும் இந்த சைடு இப்படி இருக்குமா, அதோட சென்டரில் வந்து மொத்த வெயிட்டும் இப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது நீங்கள் வளரியை எங்கள் கையில் வச்சு இப்படி வச்சு பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் சென்டராக கரெக்டாக நிற்கும் அப்படிங்கிறதுனால வந்து வெயிட் பேலன்ஸ் ஆகி அது இதாகுது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வந்து வளரியை சுற்றி விடும்போது வந்து இந்த ரெண்டு சைடு இருக்கிறதுல வந்து ஒரு சைடு வந்து வேகமாக சுற்றும், இன்னொரு சைடு வந்து மெதுவாக சுற்றுறதுனால தான் வந்து அது ரிட்டர்ன் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதே மாதிரி வந்து வளரியை சுற்றி விடும்போது வந்து கீழே உழுகாமல் இருக்கிறதுக்காக அது வேகமாக சுற்றும்போது வந்து அதாவது ஒரு லிஃப்ட் ஃபோர்ஸ் வந்து அதை கீழே உழுகாமல் இருக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க, அந்த வளரியை வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பார்த்திங்க நம்ம இப்போ இருக்கிறதுலையே வந்து எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அப்போ வளரி இந்த இதை எடுத்துக்கிட்டால் பல இதை நம்ம சர்ச் பண்ண ஆரம்பித்தோம்னாவே வந்து நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு இதை அப்படித்தான் இருக்குது. எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.